கொஞ்ச நாள் அங்கே கொஞ்ச நாள் இங்கே அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் இருக்கும். அதனால விட்டுட்டு இருக்க முடியாது, ரொம்ப கஷ்டமான ஒரு என்ன வெளியே பார்க்க போறோம்னா அருள் வளகாப்பு வரப்போகுது. சோ அந்த அதாவது இந்த வீடியோ எடுக்கும் போது வளகாப்புக்கு வந்து ரெண்டு நாள் தான் இருக்கு, அப்படி சொல்லி நாளை கழிச்சு வளகாப்பு கழிச்சு வந்து வளகாப்பு. ஸோ அதுக்கு வந்து இன்னைக்கு வந்து பேக் பண்றோம், என்னெல்லாம் எடுத்து வைக்கணும்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம சேனல புதுசா பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், வீடியோக்குள்ள போலாம். மடிக்க முடியாது, எனக்கு மடிக்க தெரியாதுன்னு சொல்றா. நான் தான் இப்படி உழைச்சி அப்படி உருட்டி இப்படி உருட்டி ஒரு எல்லாருக்குமே இந்த டைத்துல வந்து பீடிங் அது எப்படி பீடிங் டாப் பீடிங் அதுதான் யூஸ் பண்ணலாம். மடிச்சு வை ஒரு இந்த மாதிரி உருட்டி வைக்கணுமா? நான் மடிச்சு வச்சேன், உருட்டி வைக்கணுண்டாங்க. அதாவது மடிச்சு குட்டியாக உருட்டி வச்சோன்னா நமக்கு வந்து நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும்ல. உருட்டுங்க உருட்டுங்க. ஸோ டாப் வந்து 1, 2, 3, 4, 5, 6 ஒரு 6-7 டாப் தான் எடுத்து வைக்கேன். ஏன்னா உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறனால சீன் போட்டுட்ருக்காங்க. சை சக்க 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 சக்ககே தூ அப்படியே மேலே வச்சுடும். இப்போ பட்டியாலா ஃபேண்ட் எடுத்து வைக்காங்க. இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டியாலா ஃபேண்டு தான் எடுத்துருக்கு. லாங் டாப் போட்டாலுமே பட்டியாலா ஃபேன் தான் போடுற மாதிரி எடுத்துருக்காங்க, எடுத்து கொடுத்துருக்காங்க மை ஹஸ்பண்ட்ஸ். தி மடி சரி கூட நான் மடிக்கேன். எனக்கு மடிக்க தெரியல, அதனால் மாற்றியாச்சு, ஆளை மாற்றிட்டோம், வேற ஒன்றும் கிடையாது. உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறனால உடனே பெரிய பெட்டி இன்னொரு பெட்டி கூட எடுப்பா சொல்ல முடியாது, உடனே எல்லாத்தையும் அள்ளி கட்டிடுவோம். ஏற்கனவே டாப் இருக்குது, கல்யாணத்துக்கு பேக்கிங் பண்ணிட்டு வந்த டாப்பு அதுக்குள்ளே தான் இருக்குது. உடனே நான் அடுத்து ஒரு இதை அள்ளி இந்த எங்கிட்ட உள்ளதை போகிறோம் அள்ளணுமா. அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் நிறைய ஜாமான் இருக்குது, அதையும் அள்ளணுமா. அப்புறம் தான் வேறு ஷாம்பு அது இதுன்னு வாங்கிட்டு இருக்கேன். அது உனக்கும் எனக்கும் தான் வாங்கியிருக்கேன். அங்கே போனால் நம்ம வேறு ஷாம்பு யூஸ் பண்ண மாட்டோம், கடையில் கிடைக்காதுன்னு சொல்லி நான் 1 லிட்டர் ஷாம்பு 1/2 லிட்டர் கண்டிஷ்னர் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். முக்கியமாக இந்த மாசமாக இருக்கிற டயத்தில் இந்த மாதிரி மெத்தை வாங்கணுமா பில்லோ. ஸோ படுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு இது ஒன்று, இந்த பாருங்க இந்த ஒன்று இருக்குது இங்கிட்ட ரெட் கலரில். ஸோ அது எல்லா வீடியோலையும் பார்த்துருப்பீங்க, அதை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். அதில் ரெண்டையும் நான் போவேல அதை எடுத்துட்டு போயிருக்கேன். நான் 4-5 தான் எடுத்துருப்பேன். எந்த பனியனும் வாங்கல, இருக்கிற பனியனும் போதும், செலவு காசு இல்லை. கஞ்சப்பாடு பாட்டிக்கிட்டு இருக்கேன் நானே. ஸோ நாங்கள் வந்து இப்போ சேர்த்து வைக்கோம், அதனால கஞ்சப்பாடு பாடுறோம் நாங்கள். சரி எல்லாமே எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சுட்டே இருக்கேன். நைட்டி செண்டு மூஞ்சிக்கு போடுறது, கிரீம் மண்டைக்கு போடுறது, அப்புறம் வேற என்ன மறந்துட்டேன் ஒன்று, என்ன தெரியுமா? ஷாலு ஷாலு மண்ணம் பேஸ்ட்டும் ப்ரெஷ், 2 ப்ரெஷ் ஊர் கொண்டு போனால் யூஸ் பண்ணுற ப்ரெஷ் இருக்குது, அதை எடுத்து வைக்கணும். வேற என்ன சோப்லாம் வாங்கிக்கலாம், வேற என்ன சொல்லு, நீ ஏதாவது யோசிச்சு வச்சிருக்க. பாப்பாவோட ரிப்போர்ட் எல்லாத்தையும் அது தனியாக பேக் ஒன்று ரெடி பண்ணிக்கோ, அதுக்கு இல்லாட்டி இந்த அதுக்குள்ளே கூட வச்சுக்கலாம், முன்னாடி இங்கே கூட வச்சுக்குவோம். எஸ் பாப்பா ரிப்போர்ட் நம்ம மெயினாக எடுத்து வச்சுக்கோம், நான் மறந்துட்டேன் சாரி. ஓகே நீ பாப்பா பாப்பா ரிப்போர்ட் கண்டிப்பாக வேணும் முதல்ல எடுத்துட்டு முடிஞ்சு அங்கே அப்படியே கண்டினியூ பண்ணுற மாதிரி. இவங்க வந்த நெக்ஸ்ட் டேவே ஹாஸ்பிட்டல் போய் இந்த ஹாஸ்பிட்டல் ரெஸ்ட் நேரம் போக முடியாது, 2 நாள் கழிச்சு 2-3 நாள் கழிச்சு தான் போகலாம். டயர்டாக இருக்கும் ட்ராவலில், சும்மா இருந்தால் உனக்கு என்ன தெரியும், நானே எல்லாம் பண்ணணும், அதுக்கு தான் தெரியும் டயர்டாக இருக்கும்.
அப்புறம் வந்து அங்கே போய் தான் எல்லா செக்கப்பும் இருக்கா, எந்த ஹாஸ்பிட்டல் இன்னும் சூஸிங்கே பண்ணலை, எந்த ஹாஸ்பிட்டல் ராஜபாளையத்தில் பெஸ்ட்டு அப்படின்னு. எனக்கு வந்து அப்பா எங்க அப்பா சொன்னது வந்து சொக்கரபு கோயில் பக்கத்துல வந்து, சொக்கரக்குரோ கோயில் இல்ல சொக்கர் கோயில், சாரி சொக்கர் கோயில் பக்கத்துல வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அப்புறம் சித்ரா ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ எந்த ஹாஸ்பிட்டல்னு தெரியல. ஆமா, அந்த ரெண்டு ஹாஸ்பிட்டல்ல எந்த ஹாஸ்பிட்டல் போவான்னு தெரியல. நம்ம பார்க்கலாம், ஃப்ரெண்ட்லியா நமக்கு இருந்தா போதும், எல்லா இடத்துலயும் ஒண்ணு ஹாஸ்பிட்டலா இருந்தா போதும் நமக்கு. பாப்போட ரிப்போர்ட்டை எடுத்தாச்சு, ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ரிப்போர்ட் அங்கே கொண்டு போகணும், கன்ஃபார்மாக ரிப்போர்ட் கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ரிப்போர்ட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல வச்சுரு அருள், இதுக்குள்ளே வச்சுரு, இதை நான் தெரியும் அப்படியே. ரெண்டாவது வந்து மாத்திரை, அதையும் எடுத்து வைக்கணும். மூணாவது வந்து மூணாவது வந்து பாலில் போட்டு குடிக்கிறதுக்கு, அதையும் கொண்டு போகணும், மறந்துடாத. வேற என்ன, எல்லா ரிப்போர்ட்டும் இருக்கான்னு பார்க்கணும். ஆமாம், என்ன எடுத்து வைப்பேன்னா எண்ணெய் வச்சுக்கலாம். அப்புறம் கொலாபரேஷனுக்கு சில பல திங்ஸ் வந்திருக்கு, அது அங்க போய் தான் பண்ற மாதிரி இருக்குது. சோ அதுவும் பாதி அங்க அங்க போய் பண்ணிக்கலாம். அப்புறம் வேற என்ன அங்க போட்டோ மட்டும் எடுத்துட்டு போயிரும் வேற ஒண்ணும் இல்லை. எஸ் இப்போ வந்து க்ரீம் வந்து வாங்கணும், இந்த பாண்ட்ஸ் க்ரீம் தான் நானும் போடுவேன். ஸோ அதனால இந்த பாண்ட்ஸ் க்ரீம் வந்து வாங்கணும், காலியாக போச்சு. சரி ஓகே, இங்கே கேமரா வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம், லைட்டும் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். இது வந்து இப்போ அருள் போவிலே கொண்டு போக சொல்லியாச்சு, ஏன்னா இது வந்து இப்போ ப்ரொமோஷனுக்காண்டி வந்தது, பண்ணாமல் இருக்குது. ஸோ அதை வந்து காரில் கொண்டு போயிடுவோம். இவளுக்கு தனி காரு, அவங்க கொண்டாடுறாங்க, அப்பா கொண்டாடுறாங்க. ஆமா, இது நான் கொண்டாந்துக்கிறேன், இந்த பவுல் பவு 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 பவு, அவ்வளவுதான். எல்லாத்தையும் அங்கே கொண்டுடணும் இங்கே. ஆமாம், இங்கே ஃபுல்லாக நிறைய குமிஞ்சிட்டு தான் இருக்குது எல்லாமே. இந்த பொம்மையை கூட முடிஞ்சால் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் ஐடியா பண்ணியிருக்கேன். இங்கேருந்து வேஸ்ட்டு, அங்கே இருந்தால் கூட பாப்பா வந்த பிறகு விளையாடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா பாப்பா விளையாடாது, நீ வேறு பார்க்கலாம். இதில் இன்னொன்று வந்து இந்த வந்து இது ஒரு இது வந்து ஒரு அண்ணன் வந்து கொடுத்தாங்க, உங்கள் புலனுடைதி அவங்க வந்து கிஃப்ட் பண்ணாங்க எங்கள் பர்த்டேக்கு. அதை எல்லோரும் காமிக்க முடியல, ஸோ இந்த வீடியில் அப்படியே காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. புலனுடையதுலேருந்து ஒரு அண்ணன் வந்தாங்க, அவர் நம்பர் கூட என்கிட்ட இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஷாம்பு இதெல்லாம் வைக்கிறது வந்து ஒரு சாக்கு பையில தான் வைக்கணும், ஏன்னா கொட்டிடக்கூடாதுல்ல, இது அமுக்குனா விழுந்துருது ஷாம்பு. அதனால் எப்படியாவது இதை வந்து மூட்டை கட்டி துணி கட்டி வைக்கணும், கண்டிஷனர் அப்படி தான் வைக்கணும். அது வேற என்ன, அவ்வளோதானே எல்லாத்தையும் மூட்டை கட்டியாச்சா, அம்மா வாட்டி கிளம்பியாச்சா, மரியாதை கிளம்பிப்போ. அம்மா கரெக்டாக அம்மா சார், அருள் வீட்டு அப்சி அருள் வீடுங்கிற மாதிரி அம்மா வீட்டுக்கு எல்லாத்தையும் மூட்டை கட்டியாச்சு, அம்மா வீட்டுக்கு துரத்துறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்படி சொல்லக்கூடாது. சரி, அம்மா வீட்டுக்கு அருள் கிளம்பிட்டாங்க, என்னை விட தூரம் போகிறோம் நினைக்காதீங்க. எப்படின்னா கொஞ்ச நாள் அங்கே கொஞ்ச நாள் இங்கே அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருக்கும், ஏன்னா என்னால் விட்டுட்டு இருக்க முடியாது. ரொம்ப கஷ்டமான ஒரு ரொம்ப கஷ்டமானதாக அவங்கள என்னை விட்டு இருக்க முடியாது. இந்த டயத்தில் வந்து தனியாக இருக்கிறதே பெரிய விஷயம், ஹஸ்பண்ட் கூட இல்லாமல் இருக்கிறது. ஸோ ஏழாவது மாசமே போகிறேன், மூணு மாசம் வந்து பிரிஞ்சு இருக்கிறதா பெரிய பக்கத்தில் இருந்தாவது. ஆல்ரெடியே 2.5 வருஷம் கழிச்சு தான் மேரேஜ் ஆச்சு.
சரி, அதுக்கப்புறம் ஒன்றா தான் இன்றைக்கு வரைக்கும் எங்கே போனாலும் ஒன்றா தான் போய்கிட்டு இருக்கோம் வெளியில். ஸோ இந்த டயத்தில் வந்து பிரிஞ்சு இருக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. நாங்கள் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் கொஞ்சம் நாள் அங்கே கொஞ்சம் நாள் இங்கே இந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ மந்த்லி 50 டேஸ் கூட 50 டேஸ் இங்கே அந்த மாதிரி தான். அந்த டெலிவரி டேட் அப்போங்கிற போது தான் சரி அங்கே அதில் எங்கிட்டையும் பார்க்கணும் அங்கிட்டையும் பார்க்கணும், அதனால் பாதிக்கு பாதி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுனால அப்படி பிளான் பண்ணியிருக்கோம். ஆமாம். அடுத்து வந்து என்னென்னா, இப்படியே நேராக வந்து ராஜபாளையத்தில் போயிட்டு ராஜபாளையத்தில் தான் இனிமேல் செக்க ஃபுல்லாகவே ராஜபாளையத்தில் தான். ஸோ அனிமே அடுத்து வந்து அங்கே உள்ள டூர் நாங்கள் அங்கே உள்ள பிளாக் வீடியோ நாங்கள் போகிறோம் பிளாக்கு. ரெண்டாவது வந்து என்னென்னா, அங்கே வந்து எங்களை அலோவ் பண்ணுறாங்களா தெரியல, கண்டிப்பாக இந்த தடவை வந்து நாங்கள் கேட்கணும். அலோவ் பண்ணுறதுக்கு நாங்கள் கண்டிப்பாக கேட்டே ஆகணும், இந்த தடவை எங்களை அலோவ் பண்ணணும் அந்த மாதிரி கேட்கணும். இங்கே இங்கே கேட்டதுக்கு முடியாதுன்றாங்க. வீடியோ எடுக்க அலோவ் பண்ணுறாங்களோ இல்லாட்டி இவங்களும் டிவியில் வந்து பாப்பா பார்த்தே ஆகணும். எனக்கு ஒரு ஆசை, எல்லாருக்குமே அப்பா எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், எனக்கு ரொம்ப ஆசை முடியலை. சரி பார்க்கலான்னு. சரி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஒரு சின்ன பிளாக் மாதிரி தான் போட்டிருக்கோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற மாதிரி உங்களுடைய எளிய கப்பல்ஸ் லெக்சர் 1. பை.